வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சசிகலா நடராஜன் அவர்கள் குறித்து தேவனாகிய கர்த்தர் கடவுள் உங்களிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள கூறலாமா சார்? ஆம், கூறுகிறேன். அதற்கு முன்பாக மாமனிதன் இம்மாற்றூர் யூடியூப் சேனலில் நான் ஒளிபரப்பக்கூடிய என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் வார்த்தைகள் என் வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தைகளுக்கு கடவுள் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு அல்ல. மற்றபடி நான் பேசுகிற பேச்சுக்கள் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். அந்த தீர்க்க தரிசனம் சொல்லி, தேவ பாஷையில் சொல்லி, தமிழில் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் என் தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைகள். அதற்கு கடவுள் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு அல்ல. 5/12/2016 அன்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்தார். 6/12/2016 அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. 6/12/2016 அன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 7/12/2016 முதல் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சசிகலா நடராஜன் அவர்களை குறித்தே தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். அவர் குறித்து பேச ஆரம்பித்தார். என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கடவுள் அவர்கள் சசிகலா நடராஜன் அவர்களை குறித்து கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 7/12/2016 என்று புலல் மத்திய சிறையில் நான் ஆழ்தண்ட சிறியவாசியாக இருந்தபோது மாலை 5:55 அளவில் நான் ஜபம் செய்தபோது என் தேவநாயக கர்த்தர் நோக்கி ஜபம் செய்யும் போது பரிசுத்தாவியம் எனக்குள்ளாக வல்லமையாக இறங்கி சசிகலா நடராஜன் அவர்கள் விரோதமாக மிக மிக கடுமையாக கோபமாக தேவபாஷையில் பேசினார். இதில் நான் தெரிந்து கொண்டது என் தேவநாயக கர்த்தர் கடவுள் சசிகலா நடராஜன் மேல் கோபமாக இருக்கிறார், அவருக்கு விரோதமாக கரத்தை நீட்டி விட்டார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். 10/12/2016 என்று புலல் மத்திய சிறையில் நான் ஆயுள்தண்டன சிறைவாசி இருந்தபோது மாலை 5:50 அளவில் நாம் ஜபம் செய்தபோது பரிசுத்தாவியன் எனக்கு வல்லமையில் இறங்கி சசிகலா நடராஜன் அவர்களுக்கும் அவரது கணவர் நடராஜன் அவர்களுக்கும் விரோதமாக கோபமாக கையை ஆட்டி 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 தேவபாஷையில் பேசினார். எனவே தேவநாய கர்த்தர் கடவுள் சசிகலா நடராஜன் அவர்களுக்கும் அவர் கணவர் நடராஜன் அவர்கள் மேலும் கோபமாக இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவருக்கு விரோதமாக கருத்தை நீட்டிவிட்டார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். 13/12/2016 என்று புலல் மத்திய சிறையில் நான் ஆயுள்தண்டன சிறைவாசியாக இருந்தபோது மாலை 6:50 அளவில் நான் ஜபம் செய்தபோது பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள வல்லமையாக இறங்கி சசிகலா நடராஜன் அவர்கள் விரோதமாக கைகளை இருகையிலும் ஆட்டி 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 மிக 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 கோபமாக தேவபாஷையில் பேசினார். அவர் பேசும்போது தெரியும் தேவபாஷையில் நம்ம தமிழில் பேசுகிற தேவபாஷையில் பேசுவார், கடவுளுக்கு பேசுவார். என்ன அர்த்தம்னா, சசிகலா நடராஜனுக்கு விரோதமாகவே என் தேவநாயகத்தை கருத்தை நீட்டி விட்டார், தமிழில் கோபமாக இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். என்ன காரணம் என்பது எனக்கு தெரியாது. சசிகலா நடராஜனுக்கும் அவருக்கும் உள்ளது எனக்கு தெரியாது. 16/12/2016 என்று புலர் மத்திய சிறையில் நான் இருந்தபோது மதியம் 2:55 அளவில் என் தேவநாய கர்த்தர் எனக்கு கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஆளுமை செய்ய நினைக்கிற அந்த ஸ்திரீயின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், ஆளுமை செய்ய நினைக்கிற அந்த ஸ்திரீயின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. என்ன அர்த்தம்னா, ஆளுமை செய்ய நினைக்கிறேன்னா இந்த சசிகலா நடராஜன் அவர்களை பற்றி தான் கூறுகிறார். ஆளுமை செய்ய நினைக்கிறேன்னா தமிழகத்தை ஆளணும், அந்த அம்மா மனசுல என்ன இருக்குன்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. சசிகலா நடராஜன் அவர்களை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் நினைச்சா சொன்னாங்கன்னா பக்கத்தில் உள்ள அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நீங்கள் உறவினர்கள் தெரியலாம். ஆனால் என்ன நினைக்கிற கடவுள் தெரியும். அவரவன் இருதயத்தை அறிந்த ஆராய்ந்த தேவனாய் கர்த்தர். அதனால தமிழ்நாட்டை ஜெயலலிதா அவர்கள் 5/12/2012 இந்த அம்மா அப்படியே மனசில் ஒரு எண்ணம் ஓடுது. முதலமைச்சராக பணிசந்தி நம்ம மனசு வந்தால் என்ன, முதலமைச்சரானால் என்ன, நம்மளே பொதுச்செயலாளராகி முதலமைச்சரானால் நம்ம நாட்டை கட்சி நம்ம காப்பாற்றலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் ஆளுமை செய்ய நினைக்கிறாங்க. ஆளுமை செய்ய நினைக்கிற அந்த ஸ்திரீக்கு ஆயுள் முடிவுக்குறது. என்ன கடவுள் சொல்லிட்டாரு, அவர் தர முதலமைச்சர் பதவிக்கு வந்தால் ஆயுளை எடுத்து விடுவேன், முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு.
17/12/2016 என்று காலை 8:45 அளவில் என் தேவநாயக கர்த்தர் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். ஸ்திரீயானவள் அவள் புருஷனுடன் சேர்ந்து வாழ கடவது, அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட கடவது. ஸ்திரீயானவள் அவள் புருஷனுடன் சேர்ந்து வாழ கடவது, அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட கடவுது. சச்சில் நடராஜன் அவர்கள் ரொம்ப நாளாக கணவனை பிரிஞ்சு இறந்தோடு கொண்டிருந்தாங்க. அதனால அவள் புருஷனுடன் சேர்ந்து வாழ கடவுள் இறக்கம் காட்டுறாரு. ஆயில எழுப்பன்னு சொன்ன ஆய் முடிவுக்குன்னு சொன்னாரு. ஒரு மனம் மாறுறாரு, சரி முதலமைச்சு ஆகக்கூடாது, ஆனால் பூச்சலாம் ஆதிம பூச்சலாம் சொல்லிட்டு புருஷனோடு சேர்ந்து வாழக்கூடாதுனா சச்சில நடராஜன் அவர்கள் அவர் கணவனோடு சேர்ந்து வாழணும், நல்ல சந்தோஷமா வாழலாம், வாழ அனுமதி கொடுக்குறாரு. என்ன கண்டிஷன் போடுறாரு? அவளுக்கு அதிகாரம் கொடுக்க கடவுள் என்றால் அதிகாரம் ஆதிம பூச்சல பதவி, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த திருக்குறள் அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட கடவுது, அவளுக்கு சசி நடராஜ் அவர்களுக்கு ஆதிமுக பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட கடவுது, கொடுக்கப்படும் சொல்றாரு. புருஷன் சேர்ந்து வாழட்டும், ஆதிமுக பொதுச்செயலாளர் பதவி அவருக்கு கொடுக்கலாம், கொடுக்கப்படும் சொல்றாரு. 17/12/2016 என்று புலர் மத்திய சீரில் இருந்த என்னிடம் மாலை 5:55 வடிவில் என் தேவநாயக கர்த்தர் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஸ்திரீயானவள் தனக்கு கொடுக்கப்பட இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் தேசத்தின் நலனுக்காக பயன்படுத்த கடவது. அர்த்தம் என்றால் சசி நடராஜன் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிற அந்த பதவி, ஆதிம பொதுச்செயலாளர் பதவி, அந்த அம்மா மனசுல என்ன நினைச்சாங்கன்னு தெரியாது, மற்ற அமைச்சர்கள் எம்எல்ஏ நினைச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் கடவுள் நினைக்கிறாரு நமக்கு தான் பதவி கொடுக்கப்படக்கூடிய அந்த பதவி கொடுக்கப்படப்படப்போகிறது. கொடுக்கப்படக்கூடிய பதவியை துஷ்பிரயம் செய்யாமல் தவறான பதவி கொண்டு போகாமல் அதை வச்சு அதிகாரம் பண்ணிட்டு ரொம்ப பணம் சம்பாதிக்காமல் எதுவும் செய்யாமல் மக்களுக்கு விரோதமாக செயல்படாமல் துஷ்பிரயம் செய்யாமல் தேசத்தின் நலனுக்காகவே பயன்படுத்த கிடவுது, தமிழ்நாட்டின் நலனுக்காக பயன்படுத்த கிடவுது. எவ்வளோ ஆளா சொல்லுறீங்க அந்த தெய்வம் கர்த்தர். அந்த அம்மா சசிதா நடராஜனே பொதுச்சார பதவி கொடுக்கப்படக்கூடிய கொடுக்க போகிறாங்க. 19/12/2012 அந்த அதிகாரத்தோடு கூடிய பணியை துஷ்பிரயம் செய்யாமல் தேசத்தின் நலனுக்காக பயன்படுத்த கிடையாது, தவறான பல பயன்படுத்தாம தமிழ்நாட்டின் நலனுக்காக பயன்படுத்த கிடையாதுன்னு கடவுள் உத்தரவு கொடுக்கிறாரு. 20/12/2016 என்று புலர் மத்திய சிறையில் இருந்தபோது காலை 9 அளவில் என்னிடம் என் தேவனாகிய கர்த்த கடவுளிடத்திற்கு தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ஸ்திரீயானவள் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோட வாழ கடவுது. ஸ்திரீயானவள் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோட வாழ கடவுது. கொடுக்கப்படக்கூடிய அதாவது நம்மளுக்கு அதிகமாக பொதுச்சார பதவி கொடுக்க போகப்படும் என்று தேவனாக தெரியும். அவள் நல்லா அறிந்தவர் திருக்க தரிசனம். அந்த அம்மா கேட்டாங்களாம் தெரியாது, மற்றவங்க பாதிப்பு வைக்கலாமான்னு மற்ற திருமணம் போடணும் தெரியாது, கடவுள் தெரியும் கொடுப்பாங்கன்னு தெரியும். கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோடு கூடிய பதவியோட வாழ கடவுள் அந்த 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 பதவி அதிமுக பொதுச்சியாத பதவியோட முடிவுன்னு வாழணும், முடிவுன்னு வாழணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. வாழ கடவுள் சொல்றாரு. 21/12/2016 என்று மதியம் 3 அளவில் என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். அந்த ஸ்திரீயானவள் தனக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோடு இவனோடு இணைந்து பணி செய்ய கடவது. அந்த ஸ்திரீயானவள் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோடு இவனோடு இணைந்து பணி செய்ய கடவுது. சசிதா நடராஜன் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் பதவியோடு இவனோடனா அவள் பணி செல்வோம், முன்னாள் முதலமைச்சர் இருக்கிற பணி செல்வோம், முதலமைச்சர் பணி செல்வத்தோடு இணைந்து பணி செய்ய கடவுள். ரெண்டு பேரும் ஒற்றுமையாக பணி செய்யணும். அதிமுக பொதுச்செயலாளர் சசிதா நடராஜன், முதலமைச்சர் பணி செல்வம் பணி செல்வோம், முதலமைச்சராக பணி செய்து ஆக்கினது சசிதா நடராஜன் கடவுள் மூலமாக ஆக்கினார். எனவே ரெண்டு பேரும் அதிமுக பொதுச்செயலாளர் சசிதா நடராஜன், முதலமைச்சர் பணி செல்வம், ரெண்டு பேரும் இணைந்து பணி செய்ய கடவுள்னு கடவுள் உத்தரவு கொடுக்குறார், உத்தரவு போடுறாரு. 21/12/2016 இருந்து மாலை 6 அளவில் என் தேவனாய கர்த்தர் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஸ்திரீயானவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோட கூடிய பணி நிரந்தரமானது. முக்கியமான வசனம்,
ஸ்திரீயானவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோடு கூடிய பணி நிரந்தரமானது. எவ்வளோ அருமை சொல்ல வந்தீங்களா, அவர் தான் கடவுள், தேவனாய் கர்த்தர். சசிகலா நடராஜனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆதிம பொருட்கள பதவி நிரந்தரமானது. அவர் தான் சசிகலா நடராஜன் தான் நிரந்தரமாக பேச்சார், கடவுள் தெரியும். ஏன்னா ஜெயலலிதா அவரின் தலைமையின் கீழ் எல்லாம் கட்டுக்கோப்பாக இருந்தாங்க எல்லா அமைச்சர்களும். அம்மா அது வந்தாங்கன்னா புரிஞ்சு கும்பிடுவாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க, இல்லைன்னா காலையில் மஞ்சள் பதவி நீக்கிடுவாங்க. அதே அடுத்த சஜிந்த சசிகலா நடராஜன் அவர்கள் பவர்ஃபுல், எல்லாம் அவருக்கு அப்புறம் பவர்ஃபுல்லாம் சசிகலா நடராஜன். அவர் அவர்களையும் எல்லாம் அவருக்குமே என்ன பணி நடப்பாங்க. இவங்க அடுத்து அதிகம் சொல்றது யாருமே இல்லை. படித்தவர் அவர் தனிப்பட்ட இருந்தார், விடப்ப படித்த ஒரு இருந்தார், மத்த விஷயம் அவங்க எல்லாம் எல்லாமே தத்தடியாக பவர் பவர் இருந்தாங்க. அதிக அதிகம் கொண்டவர் ஜெயலலிதா அவர்கள். அது பிரகாரம் சசிகலா நடராஜன் கடவுள் பார்த்தாரு. ஆதிம கட்சியை பலமான எதிர்கட்சியாக வைத்திருக்க வேண்டும் என்றால் சசிகலா நடராஜன் தான் பொருத்தமானவர். எனவே அவர் தான் நிரந்தரமான பொறுச்சியாளர் என்று தேவநாயக கர்த்தர் முடிவு செய்தார், கொடுக்க முடிவு செய்தார். விருப்பம் அவர் தான், கடவுள் விருப்பம் அதுதான். ஆதிமாவின் நிரந்தரமான பொறுச்சியாளர் சசிகலா நடராஜன் தான் என்று என் தேவநாயக கர்த்தர் முடிவு செய்தான். 28/12/2018 இருந்து பரவலுடைய நான் விட்டு வந்த போது என்னிடம் என் தேவநாய கர்த்தர் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். ஸ்திரியானவள் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோடு கூடிய பணியையே அவள் செய்ய கடவது அதிகாரம் செய்ய நினைத்தால் அவள் ஆயுளை நான் எடுத்து விடுவேன். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஸ்திரியானவள் அவளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தோடு கூடிய பணியையே அவள் செய்ய கடவுது. அதிகாரம் செய்ய நினைத்தால் அவள் ஆயுளை நான் எடுத்து விடுவேன். திரும்ப அத்தம் சொல்றார், அதிம பொதுச்சாளர் பதவி கொடுக்கப்படும், சசிகலா நடராஜன் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆதிமா பொதுச்சாளர் பதவியோடய வாழணும். அவங்க அதோட வாழணும். அவங்க அவள் பணியை செய்ய கிடையாது, அந்த பணியை செய்யணும். சசிகலா நடராஜனுக்கு 28 சொல்றாரு, 29 பதவி கொடுக்க போறாங்க. கொடுக்கப்படக்கூடிய இன்னும் கொடுக்கல, கொடுக்கப்படக்கூடிய அந்த பணியோடய வாழணும். அதிகாரம் செய்ய நினைத்தால், முதலமைச்சராக நினைத்தால் அவளாவே எடுத்து விடுவேன். முதலமைச்சராக சசிகலா நடராஜன் முயற்சி செய்யக்கூடாது. முதலமைச்சராக முயற்சி செஞ்சா ஆயுளை எடுத்துருவேன் நான். என்ன ஆளுமை செய்ய நினைக்கிற மத சொன்ன மதவாசன் என்ன சொன்னாரு, ஆளுமை செய்ய நினைக்கிற அந்த ஸ்திரீ நாயக முடிவு கிடைக்கிறது. சசிகலா நடராஜன் என்ன நினைக்கிறான்னு கடவுள் தெரியும். அதான் முதலமைச்சர் நினைக்கிறாங்க, வேண்டாமா அங்கே பாரு நீ முதலமைச்சர் வராத, முதலமைச்சாரும் உன் ஆயுளை எடுத்துருவேன், அதனால ஆதிமா பொதுச்சார பதவி கொடுக்குறேன் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வராரு. அந்த இப்போ 29 பதவி கொடுக்க போகிறாங்க. அப்போ அதமாக அவனுக்கு நினைக்கிறாங்க, வரட்டும் நீ இப்போ நம்ம நாளைக்கு பொதுச்சார பதவியை கைப்பற்றிட்டு அடுத்து கொஞ்ச நாள் போனவுடனே முதலமைச்சர் பதவியை கைப்பற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நினப்பு அவங்களுக்கு மட்டும் தெரியும், அந்த க்ளோஸ் அவங்களுக்கு மட்டும் தெரியும். மற்ற அமைச்சர்களுக்கோ ஆதிமா தொண்டர்களுக்கோ ஆதிமா பொதுச்சாளர்களுக்கோ யாருக்கும் தெரியாது, ஆதிமா மெம்பர்களுக்கு யாருக்கும் தெரியாது, நம்ம மட்டும் தெரியும். இந்த கடவுள் பார்க்குறாரு, நான் என்ன நினைக்கிறேன் அவர் தெரியும், நீங்க நினைக்கிறேன் அவர் தெரியும், எல்லாம் கடவுள் பார்த்துட்டு இருக்காருங்க. இதை நம்புங்க, கடவுள் பார்க்குறாரு. அடுத்த வார்த்தையை போறேன் நான், இந்த கடவுளின் வார்த்தைகள். அதிகாரம் செய்ய நினைத்தால் அவள் ஆயுளை நான் எடுத்து விடுவேன். நான் சொல்ல முடியுமா, சசிகலா நடராஜன் சொல்லுபடியா நான் சொல்ல முடியுமா? கடவுள் சொல்றாரு, அதிகாரம் செய்ய நினைத்தா முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு அதிகாரம் செய்யலான்னு நினைச்சா அவள் எடுத்துடுவேன். இதுதான் கடவுள் சொன்ன வார்த்தைகள். 29/12/2016 என்று இரவு 12:00 பரவலுடைய வீட்டில் பரவலுடைப்பில் வீட்டுக்கு வந்திருந்த என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஸ்திரீயானவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி அவளுக்கு நிரந்தரமானது. 29/12 தீர்க்க தரிசனம் சொல்றாரு. 29/12/2016 சசிகலா நடராஜன் அவர்களுக்கு பொதுச்சாளர் பதவி கொடுத்தாச்சு. அதுக்கு காலையிலயோ மாலையிலயோ கொடுத்து முடிச்சாச்சு. அதுதான் சொல்றாரு, ஸ்திரீயானவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி அவளுக்கு நிரந்தரமானது. அருமையான வார்த்தை. சசிகலா நடராஜன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர் பதவி நிரந்தரமானது. அவர் நிரந்தரமானது தான், கடவுள் முடிவு செய்தார். நம்ம என்ன செய்ய முடியும், கடவுள் நினைச்சா கடவுள் என்ன பாதையில் கொடுக்கறோம் அந்த பாதையில் போகணும், தவறான பதில் போகக்கூடாது. பொதுச்சாளர் நிரந்தரமான பொதுச்சாளர் சசிகலா நடராஜன் தான் முடிவு செய்திருந்தார். நிரந்தரமான பொதுச்சாளர் சசிகலா நடராஜன் இருந்து முதலமைச்சருக்கு ஆசைப்படாமல் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் இருந்தால் 5 வருஷம் அவங்க தான் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. இவங்க ஆட்சி கட்சியை பார்த்துருப்பாங்க,
அவர் ஆட்சியை பார்த்துருப்பார், எந்த பிரச்சனை இருக்காது. அடுத்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு கட்ட முடிவு பண்ணார், அடுத்த எலெக்ஷன் முக ஸ்டாலின் அழைக்க முடிவு பண்ணிட்டார். இதை பற்றி முடிவு பண்ணிட்டார். இந்த 5 ஆண்டுகள் சச்சிதானந்த அதிகாரத்தோடு பொதுச்சாளர் பதவியில் இருப்பார், ஒரு பதிவு ஆட்சி செஞ்சிருப்பார், எல்லாமே மாறி போச்சு. இது கடவுளுக்கு தெரியும், மாறுங்கிறதும் கடவுளுக்கு தெரியும். 31/12/2016 என்று புலன் மத்திய சிறையில் இருந்த ஆயுதனின் ஸ்ரீவாசியாக சிறைக்குள்ள இருந்த என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். இத்தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அதிபதியானவன் அதிகாரத்தோடு கூடிய பணி கொடுக்கப்பட்டவளோடு இணைந்து பணி செய்ய கடவது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அதிபதியானவன் யாரு? தமிழ்நாட்டிற்கு நம்ம அதிபதியாக முதலமைச்சருக்கிற பணி சொல்லுவோம், அவருக்கு சொல்றாரு அதிபதியானவன் அதிகாரத்தோடு கூடிய பணி கொடுக்கப்பட்டவளோடு, அதிமுக பொதுச்சேர பணி கொடுக்கப்பட்ட சசிகலா நடராஜனோடு இணைந்து பணி செய்ய கடவுள். ஏற்கனவே சசிகலா நடராஜன பணி சொத்தோடு இணைஞ்ச பணி பணி செய்ய சொல்லி சொன்னாங்க, இப்போ ஓ பணி செய்ய சொல்றாங்க. பண்ணி சொல்லுவேமே நீ வந்து அவர் கடவுள் சொல்லுவார், நீ வந்து அதிகமாக பொதுச்சேர பதவி கொடுத்துருக்கிற சசிகலா நடராஜன் இணைந்து பணி செய்யக்கூடாது. அதுதான் கடவுளுடைய விருப்பம். அதிமுகவின் நிரந்தர பொதுச்சியாளர் சசிகலா நடராஜன், அப்போதைக்கு இந்த 5 ஆண்டு முதலமைச்சர் பணிச்செல்வம். ஏன்னா 2 தடவை பணிச்சு முதலமைச்சர் இருந்தார், அப்போ நல்லவராக இருந்தார், நல்லவராக கேட்டால் எனக்கு தெரியாது. அப்போ அவர் மேலே கடவுள் பிரியமாக இருந்தார். 2 தடவையும் முதலமைச்சராக இருந்தது கடவுள் தான், ஏன்னா நேர்மையாக இருந்தார். சொத்து சம்பாதிக்கிறார் என்று அவர் என்ன செய்யலாம் தெரியாது, கடவுள் பிரியமாக இருந்தார் அவரும் சொல்ல முடியாது, நல்லவராக கேட்டவரே எனக்கு தெரியாது, அது அவருக்கும் தெரியும். அப்போ 2 தடவை முதலமைச்சரும் போது நல்லவராக இருந்தார், கடவுள் பிரியமாக இருந்தார். 3வது அவரை முதலமைச்சர் வைக்கிறாரு, மற்றவங்க எப்படி தெரியாது, அவர் மேலே கருத்து பிரியமா இருந்தார். அடுத்த எக்ஸ்ட்ரா பார்க்கலாம், ஓ பன்னீர்செல்வம் பற்றி கடவுள் சொன்ன வார்த்தையை பார்க்கலாம். என் தேவன கருத்த கடவுள் பிரியமா இருந்தார், அதனால தான் அவரை முதலமைச்சர் ஆகிறது தேவன கர்த்தர் தான் சசிகலா அவர்கள் மூலமாக. அவர் ஆசை என்ன, கடவுள் ஆசை என்ன, 2 கட்சிகள் நாட்டில் இருக்கணும், தமிழ்நாடு தான் 2 கட்சி, அதிமுக திமுக 2 கட்சியும் உடையக்கூடாது, 2 செடியாக இருக்கணும். இது மாதிரி எல்லா நாட்டிலும் அமெரிக்காலும் சரி, இந்தியாவிலும் சரி, ஆப்பிரிக்கா எந்த நாளும் 2 கட்சி இருக்கணும், ஒரு கட்சி ஆட்சிக்கணும், ஒரு கட்சி எடுத்து பேசணும், அது இந்த கட்சியோட எடுத்து பேசணும். இதுதான் கடவுளுடைய ஏற்பாடு எல்லா நாட்டிலையுமே. எல்லாருமே பாருங்க, ஒரு சினிமா நடத்த 2 பேர் இருப்பாங்க, தியாகராஜ் பாபு, பியூஷனப்பா, எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், இப்போ அஜித் விஜய், 2 பேர் தான், மற்றவங்க நிறையா இருப்பாங்க, 2 பேர் மெயினாக இருப்பாங்க. இது கடவுளுடைய கடவுளுடைய இது, ஒரு ஊரத்தில் 2 பெரிய பணக்காரங்க, 2 பேர் எம்எல்ஏ போட்டு, இவருடைய எம்எல்ஏ வர, அவருடைய எம்எல்ஏ வர, இவர் கட்சிக்காரர் ஒரு கட்சிக்காரர், இது கடவுளை செய்கிற ஏற்பாடு, மனிதர்கள் அல்ல. அதே மாதிரி தான் திமுக எதிர்த்து போராடணும்னா கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு வரணும், தசரா ஒருத்தர் என்ன கட்டுப்படுவாங்க, இந்த ஓப்பன் வாதி போச்சுதான் இருந்து அவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் 2016-17 கட்டுக்கோப்பாக்கக்கூடிய அதிகாரம் போட்டுக்கொண்டவர் சசிகலா நடராஜன் அவர்கள். அது தேவை பிரியப்பட்டாரு, அம்மா நீ அது அதிகமாக போச்சுதாரு இருந்துக்கோ, ஓப்பன் என்ன அமைச்சாக்கப்பட்டிருக்கான், முதலமைச்சர் இருக்கட்டும், ரெண்டும் என்ன பண்ணி செய்யுங்கன்னு இவர்தான் சொல்றாங்க, சொல்றாரு கூட சொல்றாரு. அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த எபிசோட பார்க்கலாம். மேற்கண்ட 12 தெற்கு தரிசனங்களையும் நீங்கள் மெதுவாக வாசித்து கேட்டு பார்த்தீங்கன்னா, முதலில் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த உடனேயே என் தேவனாகிய கர்த்தர் சசிகலா நடராஜன் கோபமாக இருந்தார், ரொம்ப கோபமாக இருந்தார். 3 நாள் முன்னாடி சொல்லும்போது அவங்க கோபமாக அவங்க மேலேயே அவங்க கலர் மேலே கோபமாக இருந்து தேவபட்சம் திட்டுறாரு, கண்டுமே கண்டிச்சு பேசுகிறாரு. எதுக்குன்னா, நம்ம வந்து முதலமைச்சர் பற்றி பதவி காசப்படுறாங்க, திட்டம் போடுறாங்க, உடனே ஆனால் பிரச்சனையாயிரும், ஓப் பண்ணி சொல்ல வச்சாச்சு, அவசரப்பட்டு வச்சாச்சு, அவசரப்பட்டு அறந்து வச்சிடறாங்க, அறந்து வச்சிடறாங்க, அறந்து ஜெயில இருந்தோடனே எல்லாம் சொல்லி யாராவது ஒரு ஆட்கள் ஓப்பன் ஓப்பன் தம்பியாக இருந்தார், தற்காலிக முதலமைச்சாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெயலலிதா உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரி சேர்த்த உடனே அவரே தற்காலிக முதலமைச்சர் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவரே முதலமைச்சர் ஆக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டில் பேசுறாங்க, நாங்கள் வந்தால் அவரையும் வைக்கணும், நம்ம நீங்கள் இருந்தாங்க அப்படி எல்லாம் பேசுகிறாங்க, கணவரி எல்லாம் உடனே பேசுகிறாங்க, அப்புறம் நம்ம முதலமைச்சர் வந்துடலாமா அப்படின்னு வச்சுக்கிறோம், உடனே செய்ய முடியாது, கொஞ்சம் ஒரு மாதம் போகட்டும், ஜெயலலிதா மரணம் ஒரு மாதம் போட்டுன்னு சொல்லி ஆற போடுறாங்க. ஆனால் 28 நினைவுகள் சசிகலா 28 நினைவுகள் கடவுள் தெரியும் அது சொல்கிறாரு. ஆளுமை செய்ய நினைக்கிற அவளாக முடிவு கொடுக்கிறது, தமிழகத்தை ஆளணும்னு நினைக்கிற சசிகலா ராஜாவை முடிவு கொடுக்கிறது, கோபத்தை பேசுகிறாரு, அப்புறம் யோசிக்கிறாரு, மரணம் யோசிக்கிறாரு, எதுக்கு நம்ம ஆயிரத்துக்கிட்ட இருக்கட்டும், கட்சிக்கு முக்கியமானவங்க இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இதுவரை சசிகலா ராஜாவிலே கடவுள் எடுக்கலை, ஒரு காரணம், முக்கியமான காரணம், அதனால இருக்கட்டும் உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு நீ இப்போ கடவுளை சேர்ந்து வாழமா சொல்கிறாரு. உனக்கு வந்து அதிகாரத்தோட பதவி கொடுக்கப்படும் சொல்கிறாரு, அதிகாரத்தோட பதவினா அதிகமாக பொதுச்சாளர் பதவி, கட்சியை காப்பாற்றணும், 2 கட்சி இருக்கணும் அப்படி சொல்கிறாரு. சொல்லி இப்போ கட்சியை இப்போ கொடுக்கலாம்னு பார்க்குறாரு, அதுக்கு கொடுக்கப்படும் கொடுக்க சொல்லிட்டு வராரு. இப்போ 17/12/2016 சசிகலா நடராஜன் அவர்களுக்கு பொதுச்சாளர் பதவி கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வராரு, சொல்லிட்டு வராரு.
அம்மா அந்த பதவி கொடுப்பேன், அதோட நின்னு நின்னுக்கொண்டே அந்த முதலமைச்சர் பதவி ஆசைப்படாது அது சொல்லிட்டு வராது, என்ன சொல்லிட்டு வராது அம்மா ஆசை நினைக்கிறாங்க, இவனை நிப்பாட்டிக்கோம்மா வேண்டாம்மா உனக்கு நிரந்தரமான பதவிம்மா. ஆதிம போச்சு நிரந்தர பதவி சொல்கிறாரு. 21/2016 ஆதிமா போச்சுவார பதவி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதோட நிப்பாட்டிக்கணும், அதான் ஆன உடனே அடுத்து வந்து பிளான் பண்ணுறாங்க, நம்ம ஆதிம போச்சுவார பதவி வந்தால் வந்தாச்சு இவன் முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீ அந்த பதவி போனால் வாயை எடுத்துடுன்னு சொல்கிறாரு. அதனால் அதிகமாக போச்சால பதவி நிரந்தரமானு சொல்லிட்டாரு. அதை மீறி அந்த அம்மா முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டாங்க. அதனால் என்ன நடந்தது, சிறைக்கு போனாங்க. இது காரணம் யார், கடவுள். நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் சரிங்களா. அடுத்த எபிசோடில் இதுவரைக்கும் நிரந்தர போச்சால் ஆக்க வேண்டும் என்று தேவனை கத்தின விருப்பம் நிரந்தர போச்சால் ஆக்கிட்டாரு, கடவுள் தான் ஆக்கினாரு ஆக்கிட்டாரு. அடுத்து முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க, அது சொல்லி சொல்லி பார்ப்பாரு, கேட்கல சிறைக்கு அனுப்புறாரு. அதன் விவரங்களை கடவுள் என்ன சொல்ல திருக்க தரிசன அடுத்த எபிசோட் தொடர்ந்து பாருங்கள். சசிகலா நடராஜன் அவர்கள் குறித்து தேவனாகிய கர்த்தர் உங்களிடம் கூறிய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம்மா. உலக ஜனங்களே, ஜெயலலிதா அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை குறித்து சொத்து குவிப்பாளர் குறித்து தேவனாகிய கர்த்தர் கூறிய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. சென்ற எபிசோடு போட்டிருக்கிறேன், பார்த்து பார்க்க வேண்டும், தொடர்ந்து பாருங்கள். இப்போ தான் சசிநாராஜன் அவர்கள் குறித்து பொதுச்சா பதவி கொடுக்கணும்னு கடை முடிவு பண்ணுறாரு, கொடுத்துட்டாரு. திருக்கரசங்கள் 12 தரிசனங்களை போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். மேற்கொண்டு அவர் சிறைக்கு ஏன் சென்றாருங்கிறத கடைசிக்கா இப்போ சொல்ல பாருங்க. நான் சொல்ல வர்றது, தயவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் தெரிந்து கொள்ள வேண்டியது, என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை மட்டுமல்ல உலக ஜனம் எல்லாத்தையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறத பற்றி என்னிடத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். ஏதா அவர்கள், சசிகலா நடராஜன் அவர்கள், ஓ பழனிசாமி அவர்கள், டெபர் பழனிசாமி அவர்கள், அப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கியமான மாதிரி கூறுவார். எது முக்கியமான ஹீரோமாக இருக்கோ அந்த மாதிரி கூறுவார். அதுக்காக எல்லா அமைச்சரும் கூறி கூறிட்டு இருக்க முடியாது, அது அவங்க அவங்களும் தண்டனை கொடுத்துட்டு இருப்பார். எனவே நீங்கள் செய்கிற கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக மாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல கிரியைகளை செய்தால் அரசியல்வாதிகள் மட்டும் சொல்லப்ப நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் உலக ஜனம் எல்லாத்தையும் சொல்றேன், நான் அரசியல் குறிப்பிட்டு சொல்றேன். நல்ல கிரியைகள் செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், தீமையான கிரியைகள் செய்தால் தீமை கிடைக்கும். இன்னைக்கு செஞ்சிடலாம், இன்னைக்கு இவ்வளவு கோடி சம்பாதிச்சாச்சு, இங்கோடி சம்பாதிச்சாச்சு, யாரும் பார்க்கல, எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நீதிமன்ற லெவல் எல்லாத்தையும் தெரியும், அரசியல் எல்லாத்தையும் தெரியும், அதிகாரம் எல்லாத்தையும் தெரியும், நான் எல்லாரும் சமாளிச்சு எனக்கு கோடிக்கா பணம் இருக்கு அப்படி கட்டுக்கட்டா தூக்கி அறிஞ்சிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வாதியை கொடுப்பாரு, முதல்ல வேதனை கொடுப்பாரு. வேதனை எப்படி கொடுப்பாரு, வழக்கு சிறையேற்பு வாதியை கொடுப்பாரு, குடும்பத்திலேயே மரணத்தை கொடுப்பாரு. கடவுள் உங்களுக்கு வாதியை கொடுத்து மரணம் கொடுத்துருவாரு. இதுதான் கடவுளுடைய தீர்ப்பு. நிறைய பார்த்துருக்கணும், தயவு சொல்றேன், தவறு செய்யாதீங்கள். அரசியலுக்கு வந்தால் சம்பாதிக்கணும்னு வராதிங்க. கடவுள் பார்க்க ஆரம்பிச்சார், இதுக்கு முன்னாடி எதுவும் எப்படியோ தெரியாது, இப்போது என்னிடத்து கடவுள் பேசிக்கொண்டு இருக்கிறார். என் தேவநாயக கர்த்தர் கடவுள் அரசியல்வாதிகளை பற்றி எவ்வளோ பேசிக்கொண்டு இருக்கிறார். அமெரிக்காவில் உள்ள டொனால்ட் ட்ரம்ப் பற்றியும் ஜோபடி பற்றி பேசியிருக்கிறாரு, போட்டிருக்க பாருங்க. உக்ரைன் ரஷ்ய படி பற்றி பேசுறாரு. விளாடிமிர் புட்டின் வாதியை கொடுப்பேன்னு சொன்னாரு, அவருக்கு இது கேன்சர் நோய், இப்போ திரும்ப அவருக்கு ஒரு மரணப்படி கொடுப்பேன் சொல்லியிருக்கிறாரு, கொடுப்பாரு. உக்ரைன் ரஷ்யம் முடிக்கணும், எப்படி முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் பார்க்குற கடவுள் பார்க்குறாரு, அரசியல் முக்கியம் பார்க்குறேன். நீங்கள் தான் முக்கியமாக ஆளுங்க இந்த உலகத்தில், அரசியல் முக்கியமானவங்க, நாட்டுக்கு மெயினான ஆணிவர் அரசியல்வாதிகள் தான். நீங்க நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்கும், நீங்களே கொள்ளடிச்சா நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க. இருக்க 100,000 கோடி எடுக்கிறேன், 100,000 கோடி படிச்சு மக்களுக்கு கரெக்டா போய் சேர்ந்து படிச்சது இல்லை. மேல ஒரு பங்கு போயிருது, அதுக்குள்ள ஒரு பங்கு போயிருது, அதுக்குள்ள ஒரு பங்கு போயிருது, அதுக்குள்ள பங்கு போயிருது, கடைசியாக மக்களுக்கு 100 ரூபானா கிடைச்சி ஒரு 10 ரூபாயும் மக்கள் போய் சேருது. எப்படி மக்கள் நல்லா இருக்க முடியும், யோசிப்பாங்க. நீங்க மனச்சாட்சி வேண்டாமா, எல்லா அரசியலும் சொல்றேன் நான், தமிழ்நாடு உலகத்தில் அரசியல் சொல்ல மனச்சாட்சி நடந்து கொள்ளுங்கள். கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க நம்ம கொண்டாட்டி விட்டு சொத்து வாங்கியாச்சு சொல்லுவாங்க நல்லா இருக்கும்னு, குடும்பம் அழிந்து விடும், தேவன் அழித்து விடுவார். ஓனா போடுற இதுதான் போட பாருங்க. ஜெயலலிதாவுக்கு நடந்தது என்ன, சசிராமாவுக்கு எப்படி என்ன நடந்து கொண்டு இருக்கு, நடந்தது பாருங்க, வருஷம் போட்டுட்டு வர பாருங்க. நீங்க இருக்கலாம், இருக்கிற காலத்து சந்தோஷமாக குடும்ப வம்சம் உங்களுக்குள்ள உங்க பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பேரன் தேவன் அழிச்சிருவாரு. ஒரு 10-30 வருஷம் நல்லா சாப்பிடலாம், நல்லா வசதியாக என்ன சாப்பிட்ருப்பீங்க, உங்கள் சம்பளம் 1 லட்சம் சம்பளம் கொடுத்தா அந்த அளவுக்கு சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் பூவை சேர்த்து வச்சுருப்பீங்க, 1 லட்சம் சம்பளம் கொடுத்தா ஒரு குடும்பம் போதுமானது.
கறி மீன் கோழி என்னென்ன தண்ணி அடிக்கலாம் போகலாம் வந்து சில ஆடலாம் பாடலாம் உலகத்துக்கு முடிச்சுக்கலாம். அது மாதிரி வரப்போ சேர்த்து வைக்கிறீங்க யாருக்கு பரம்பரை எத்தனை பிள்ளைங்க இருக்கு எத்தனை பேர பிள்ளைங்க வரப்போகுது வேஸ்ட் தானங்க. தமிழ்நாடு ஜனங்க பணங்க தயசிச்சோட கையெழுத்து கும்பிட அரசியல் அண்டைவரும் யாரும் திருப்பி சொல்லலை. ஆனால் என் தேவநாயக்கத்தை யாரை பற்றி சொல்கிறாரோ அவனை பற்றி போடத்தான் செய்வேன் நான். கடவுள் வார்த்தையை உலக ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் கண்ணுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். தற்போது முக ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை எப்படி போட்டிருக்கேன் அதை பாருங்க. தவற நினைக்காதீங்க. இது கடவுளின் வார்த்தை. இடிப்பாறையில் ஏமாறாமல்லன் கெடுப்பாரான் கெடுவான். கெட்டு போயிடுவாங்க. உங்கள் குடும்பம் கெட்டு போயிருங்க. சம்பாதிக்க நினைக்கிறீங்க நீங்கள். நீங்கள் சீக்கிரம் கிரியைகளை யார் பார்க்க நினைக்கிறீங்க யார் அசைக்க நினைக்கிறேன் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார். தயவுசெய்து அரசியல்வாதிகளே மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து அரசு மன்றாடி கேட்டுக்கிறேன். உங்களை என் தேவநாயகத்தை கண்ணை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு கடவுளுக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு கடவுளுக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு கடவுளுக்கு பயப்படுங்கள். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.